அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த அமீர்க குறும்பட விழா எல்லாம் பார்த்துருப்பீங்க. 15 படங்கள் போட்டிட்டன. அதில் மிகச்சிறந்த படமாக நடுவில் தேர்வு செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், தரமான படம் நடுவில். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். பார்த்தப்போ ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஓட்டி பார்த்துருப்பாங்க, இதெல்லாம் நம்ம வீட்லேயும் நடக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு உண்மை கதை அப்படின்ற மாதிரி. எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரு பிரச்சனையை ரொம்ப அழகாக மணி கொண்டு வந்திருந்தார். பார்க்குறக்கு எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு வினைக்கு இன்னொரு எதிர்வினை இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த காட்சிகள் அப்படியே காட்டிகிட்டே வந்தாங்க. அதிகமாக குறியீடு அந்த மாதிரி போட்டு குழப்பாமல் பார்த்த காட்சியை பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக எடுத்திருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. குறியீடுன்னு சொன்னால் அந்த ஹாப்பினஸ் ஜார், அதை வந்து சொல்லலாம், அதுவும் சிறப்பாக இருந்துச்சு. பார்க்கும் மற்றபடி படம் எடுத்த விதம், கலர்ஸு, ஃப்ரேமிங், அப்புறம் நடிகர்கள், எஸ்பெஷலி ஹீரோயின், அவங்களுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. வசனங்கள் பேசும்போது மட்டும் ரெண்டு பேருக்கும் ஏதோ டப்பிங் பிரச்சனை என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் நெருடலாக இருந்தது. மற்றபடி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு முக்கியமான பிரச்சனை, டிஸ்கஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கு பண்ணமாலே முடிவெடுத்துடுறோம் அப்படின்றது எல்லாரும் உணர்ந்துருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் புரியலை அதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும், அது உண்மையிலே சிறப்பான வசனமாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா என்ன பிரச்சனைன்னே புரியலை, புரியலை. வீட்டில் டெய்லி நடக்கிற பெரிய பிரச்சனை அது, ஆனால் அதை எளிமையாக இவ்வளோ பெருசிய தாக்கம் இருக்குன்றதே தெரியாமல் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்த படத்தை ஒரு வேளை எல்லோரும் பார்க்கும்போது, ஆஹா இப்படி இருக்குமோ, நம்ம மனைவிக்கும் இப்படி ஒரு கருத்து இருக்குமோ, நம்ம கணவருக்கும் இப்படி ஒரு கருத்து இருக்குமோன்னு யோசிக்க சொல்லும். இது இப்போ வந்த படங்களில், இப்போ வாழ்கிற இந்த வேகமான ஓட்டத்தில் இருக்கிற நமக்கு ஒரு தேவையான படம் அப்படின்னு நான் கருதுகிறேன். மகிழ்ச்சி. குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், குறிப்பாக மணிதிலக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க சார், வாழ்த்துக்கள், நன்றி.